ஹாய், எல்லாரும் வந்துட்டு பாப்பாவோட அப்டேட் கேட்டுட்டே இருந்தீங்க. நிறைய பேர் வந்து பாப்பாவோட சின்ன சின்ன அப்டேட்லாம் போடுங்க, பாப்பா உட்கார்ந்தது எப்போன்னு கூட எங்களுக்கு தெரியாது, ஸோ ரோல் ஆன் ஆனதே எங்களுக்கு தெரியாது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ நாங்கள் அதெல்லாம் வந்துட்டு சரி ஓகே அப்டேட் பண்ண வேணாம் அப்படின்னு விட்டுட்டோம். பட் இப்போ நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கனால ஓகே ஒரு குட்டி குட்டியாக பாப்பாவோட அப்டேட் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா. அண்ட் இன்னைக்கு வந்து பாப்பா வந்து ஒரு புது ஃபுட்டு வந்து சாப்பிட போகிறாங்க. அப்போ கையில எடுத்துக்கோங்கடி, ஆனாண்டி கையை எடுத்துக்கோங்கடி. அங்க பாரு, எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹாய். சோ பாப்பா வந்து வர்தா புயலுக்கு வாராம விட்ட மண்டை மாதிரி இருக்குது, ஸ்டைலுங்கிற புது ஃபுட் வந்து சாப்பிட போறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ராகி, அப்புறம் வந்து பாதாம், முந்திரி, ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் போட்டு ஒரு செட்டாக வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் விற்றாங்க. இந்த மாதிரி பாப்பாவுக்கு சத்து மாவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்கள் பாட்டி வந்து வாங்கி அரைச்சி ஸோ எனக்காக பேக் பண்ணி கொடுத்தாங்க. அதில் அவங்க பார்த்தனால நான் இது மூணு மட்டும்தான் பார்த்தேன், அதனால இதில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சரியாக தெரியல. ஸோ இது வந்து கிண்டி வச்சாச்சு. ஆக்சுவலாக இது வந்து தண்ணியாகவும் கொடுக்கலாம், ப்ளஸ் நான் வந்து சரளை கொடுக்குறனால ஸோ இந்த மாதிரி இதில் கொடுத்தா பாப்பா சாப்பிட்டுக்குவானு இந்த இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உட்லு வந்து சாப்பிட போகிறாங்களா இல்லை அதிகமாக அப்படிலாம் பண்ணக்கூடாது. தண்ணி குடிச்சுக்கோங்கடி. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறீங்களா சாமி? ஓகே, பட்டுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அடுத்து வாய வந்து ஆ சொல்லி காட்டுறாங்க, இல்லை அப்படின்னா இந்நேரம் அழுகையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன பட்டு நல்லா இருக்க சாமி? இன்னும் வாயை திறக்க மாட்டீரா? இப்போ அதானே சொன்னேன் உனக்கு பிடிச்சிருக்குன்னு, அம்மாவுக்கு பல்பா திறந்துடு சீசே. நல்லா இருக்கா சாமி? ஸோ இதை வந்து டெய்லி மார்னிங் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஐடியா. அவங்க தான் சொன்னாங்க, பாட்டி சொல்லியிருக்காங்க மார்னிங்கில் வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பாப்பா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்ட்டு கொடுக்க ட்ரை பண்ணுவோம். நீங்களும் வந்துட்டு உங்கள் பேபிக்கு ஃபுட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சத்தாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே விட்டு விட்லு பாய், நான் சாப்பிட்றேன், நீங்களும் போய் உங்கள் பாப்பாவுக்கு கொடுங்க செல்லு. பாய் பாய்.